Hi friends, இப்போ வந்து நம்ம நாய் குட்டிக்கு பொம்மை செய்யறது எப்படினு பார்க்க போறோம். இந்த பொம்மை செய்யறதுக்கு வந்து நமக்கு தேவையானது ஒரு நூல், ஒரு ஸ்டிக், அப்புறமா பொம்மை. அந்த பொம்மை வந்து பிளாஸ்டிக்கா இருக்க கூடாது. ஒரு சாஃப்ட் டெடி பேர் பொம்மை அந்த மாதிரி எதனா கீச்செயின்ல இருக்குறது அந்த மாதிரி எதனா எடுத்துக்கோங்க. அந்த சின்ன பீசஸ் அதாவது கடிச்சி எடுத்தா எது மீங்காத மாதிரி வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நாய் குட்டிக்கு தெரியாது, அது தெரியாம மீங்கிடும். ஸோ ஸ்டிக்கோட ஒரு சைடில் வந்து அந்த நூலை கட்டிடுங்க. அப்புறமா வந்து அந்த பொம்மையோட கீ லாக்ல இல்லைனா வந்து கையில் காலில் எதுலனா ஒன்று கட்டிடுங்க. நல்லா டைட்டாக கட்டிடுங்க, அது அவுந்து வராத மாதிரி பார்த்துக்கோங்க. கட்டிட்டு எக்ஸஸ் பீஸ்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நாய்கிட்ட கொடுக்கலாம். இப்போ அந்த பொம்மையை வந்து நம்ம ஷீரோ குட்டிக்கிட்ட கொடுக்கலாம். அவனுக்கு வந்து கொஞ்ச நேரம் அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அந்த பொம்மையை கடித்து இழுத்துட்டு ரொம்ப விளையாடிட்டே இருந்தான். நான் வந்து அந்த குச்சியை வந்து ஒரு ஸ்லாப்பில் செட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து இழுத்தாலும் வராத மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் டயர்டாக இருக்கும் போது உங்களை நாய்க்குட்டிக்கு அப்போ தான் விளையாடணும் அப்படின்ற மூட் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களால் அது கூட விளையாட முடியாது, அது கத்திகிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி டாயை வந்து நீங்கள் தொங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கு விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும், உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நாய்க்குட்டிஸ்லாம் அடாப்ட் பண்ணி வளங்க, நாய்க்கு ஃபீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.